வெல்கம் டு டெக்னோஃப்ரிக். நம்ம இன்றைக்கி எப்படி அமேசிங் ஸ்பைடர்மேன் 2-வை ஆண்ட்ராய்டில் விளாட்றதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேம் வந்து பெய்டு. அது வந்து என்னென்னா, நீங்கள் ஏற்றுனீங்க, வெளில போய் ஏற்றுனீங்கன்னா இது ஓபிபி டேட்டா அதான் டேட்டா ஓபிபி எப்பிக்கே அது மாதிரிலாம் ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு எடுக்கவே எடுக்காது. எடுக்காதுன்னு இல்லை, நிறையா ஃபேக் ஃபேக்காக இருக்கும். இன்றைக்கி எப்படி ஒரிஜினலை ஏற்றி விளாட்றதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நிறையா பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா ஹிந்தி தான் இருக்கும். கொஞ்ச நேரம் அவங்க கேம் ப்ளே பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படின்னு பார்க்கலாம். கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் ஒர்க் ஆகுதான் காட்டிக்கிறேன். லோட் ஆகுது. ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். கேம் வந்து 600 MB, ஓரளவு நல்லா தான் இருக்குது. நீங்கள் எத்தி விளாட்லாம். கேமராலாம் நல்லா தான் இருக்குது, நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி ஸ்பைடர்மேன் என்னென்னலாம் பண்ணுவானோ அது அத்தனையும் இதில் பண்ண முடியுது. எவ்வளோ ஹைட் வேணாலும் பறக்கலாம். அப்படியே படத்தில் உள்ள கதை மாதிரி தான் பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. இது ஒர்க்கே ஆகாது, எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்த்துருவோம். படத்தில் உள்ள மாதிரியே மேலெலாம் ஏறி போகலாம். வேகமாக கொண்டு ஓட ஆரம்பிச்சிருவான். ஒரே இதில் வந்து எத்தனை தடவை வேணாலும் பண்ணி பண்ணி பார்க்கலாம். சுத்தலாம் மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். மிஷன்லாம் இருக்குது, அதையும் போய் முடிங்க. நான் உங்களுக்கு சும்மா இப்போ காட்டிக்கிட்டு இருக்கேன். சரி வாங்க, எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கேம் ஏற்றுறதுக்கு ஆப்டா இன்னொரு ஆப் இருக்குது, அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆப்டாய்டு, இதில் போய் இந்த இதில் இருக்குமான்னு தெரில. இன்னொன்று வேவாக இருக்குது, அதையும் காட்டிடுறேன். இந்த அமேசிங் ஸ்பைடர்மேன் 2-னு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உள்ளது அது மாதிரி டிக் இருந்ததுன்னா ட்ரஸ்டட்னு அர்த்தம். டென் எம்பி இல்லை, இது ஒரிஜினல் கிடையாது. நான் அப்போ காமிச்சா பார்த்தீங்களா, இது மாதிரி தான் நிறையா ஃபேக்கெலாம் இருக்குது. இப்போ இதில் நான் இன்னொரு ஒரிஜினல் வே சொல்லணும்ல, எனக்கு இன்னொரு வே தெரியும்னு, அதையே பார்க்கலாம். அந்த இதோட வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நிறையாவே கொடுத்துருக்கேன், நிறையா லிங்க்கு. அதில் தேர்டு ஏபிகேலேயும் தேர்டு இது பண்ணுங்கள். அப்புறம் வந்து டேட்டா, அதாவது ஓபிபி ஓபிபியில் டேட்டான்னு தான் கொடுத்துருப்பேன், அதில் போய் பாருங்கள். அதுலேயும் போய் தேர்டு உள்ளதே சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஏபிகேவை டவுன்லோட் பண்ணிடுங்க. ஏபிகே ஃபஸ்ட்டு அது டவுன்லோட், ரெண்டுத்தையும் டவுன்லோட் பண்ணிடுங்க. அப்புறம் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிடுங்க. போயிட்டு இஎஸ் ஃபைல் இஎஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். ஃபைல் மேனேஜர் இதை போய் டவுன்லோட் பண்ணுங்கள். ஐகான் நல்லா பார்த்துங்க. அப்புறம் இஎஸ் ஃபைல் மேனேஜர் அது உள்ளே போயிடுங்க. அப்புறம் போயிட்டு எங்கே இருக்குது அந்த இது, ஃபஸ்ட்டு அந்த ஓபிபி டேட்டா ஃபைல் அதை போய் எங்கே இருக்குன்னு முதல்ல டவுன்லோட் பண்ணதில் பாருங்கள்.
இதில் எனக்கு இந்த ஒர்க்கு த அமேசிங் ஸ்பைடர்மேன் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. இதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது இங்கே மோர் அழுத்தி எக்ஸ்ட்ராக்ட் டூன் இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி சூஸ் பார்த்து கொடுத்து ஆண்ட்ராய்டு கொடுத்து ஒபிபி கொடுங்க. நான் ஏற்கனவே அங்கே மேலே இருக்குது உங்களுக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் ஓகே கொடுக்கல, நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோன்னே ஒரு டீகம்ப்ரஸ் ஆகும், அதாவது சும்மா நான் இதை வச்சு பண்ணி காட்டுறேன். நீங்கள் ஆனால் அந்த அமேசிங் ஸ்பைடர்மேன் ஃபைலில் தான் பண்ணணும். ஜாக்கி ஜான் சும்மா பண்ணி காட்டுறேன். சூஸ் பார்த்து அமேசிங் ஸ்பைடர்மேன் ஃபைலை சூஸ் பார்த்து கிளிக் பண்ணி ஆண்ட்ராய்டு கிளிக் பண்ணி ஓபிபி கிளிக் பண்ணி இங்கே ஓகே கொடுக்கணும். நான் அது ஏற்கனவே பண்ணிட்டேங்கிறதுனால வேறு இப்போ லோட் ஆனது பார்த்திங்களா, இது 2 MBங்கிறதுனால சீக்கிரம் ஆகிட்டு, அது வந்து 600 MB கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். எப்படி பண்ணுறதுன்னு புரியலைனாலும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்தது அந்த ஏபிகே ஃபைல் இருக்குல்ல, அதை ஏற்றினோம்ல, அந்த ஏபிகே ஃபைலை போய் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அது இது அமேசிங் ஸ்பைடர்மேன் 1 இந்த மாதிரி தான் ஏபிகே ஐக்கானோடையே இருக்கும், அதை போய் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளியர் ஆல் பண்ணிடுறதுனாலும் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேமை ஓப்பன் பண்ணிங்கன்னா எடுக்கும். அப்படி எடுக்கலைன்னா என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நான் இன்னொரு வே எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஸ்ட்ரைட்டாகவே போய் காமிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அதுக்கப்புறம் இன்னும் வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்டில் கேளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இது ஓப்பன் பண்ணி ஒய்ஃபை வச்சுருந்தால் ஒய்ஃபை கொடுங்க, கேரியர் நெட்ஒர்க்னால் கேரியர் நெட்ஒர்க் கிளிக் பண்ணுங்கள். ஓகே கொடுத்தீங்கன்னா கேம் வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ப்ரூஃப் காமிச்சிட்றேன். இந்த கேம் வந்து நான் சொன்னதெல்லாம் பண்ணால் தான் வந்து இங்கே ஸ்டோரேஜ் வந்து 1.23 GB வந்து மாறும், இல்லைனா வெறும் ஏபிகே சைஸு 30 MBயோ என்னமோ தான், அது மட்டும்தான் இருக்கும். நான் சொன்னது புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்குன்னு ஒரு தனி வீடியோவே எடுத்து போடுறேன். ஓகே, அடுத்த வீடியோவில்